ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஜெயின் க்ரீச்சர் பற்றியும் அண்ட் அது இப்போ ஏன் அழிஞ்சு போச்சுங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். உலகத்திலே பெரிய ஸ்னேக் எதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆப்வியஸாக அனகோண்டா சொல்லுவீங்க. இந்த அனகோண்டா 8 meters வரை வளரக்கூடியது. அது எவ்வளோ நீளம்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் நெட் அளவுக்கு வளரக்கூடியது. பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது அனகோண்டா பற்றி கிடையாது. சொல்ல போனால் நம்ம பார்க்க போகிற ஸ்னேக் சைஸ் கம்பேர் பண்ணால் அனகோண்டா ஒரு குழந்தை மாதிரி. அந்த ஸ்னேக் பேர் தான் டைட்டானபோவா. டைட்டானபோவா 5.8 million இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு க்ரியேச்சர். சயின்டிஸ்டோட ரிசர்ச் படி அது ஆல்மோஸ்ட் 1 million இயர்ஸ் வரை உயிரோடு இருந்ததாக சொல்கிறாங்க. அதோட ஹைட் ஆவரேஜாக 13 meters, அதாவது 5 யானையை ஒன்று மேலே ஒன்று வச்சா எவ்வளோ ஹைட் வருமோ அதை விட அதிகம். அண்ட் வெயிட் மோர் தேன் 1 ton, கிட்டத்தட்ட 200 கிங் கோப்ராக்கு சமம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது அனகோண்டா அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது டைட்டானபோவா. இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம சொல்கிற லார்ஜஸ்ட் ஸ்னேக் ஜஸ்ட் ஒரு கால்வாசி தான் டைட்டானபோவாவோட கம்பேர் பண்ணால். இது மோஸ்ட்டாக டார்க் ஸ்வாம்ப்ஸ் அண்ட் ரிவர்ஸில் இருந்ததாக சொல்கிறாங்க. அமேசான் போன்ற சதுப்பு நிலங்கள் கொண்ட சவுத் அமெரிக்காவில் தான் இது மோஸ்ட்டாக இருந்திருக்கு. 2009 ஒரு கோல் மைன் தோன்றப்போ தான் டைட்டானபோவாவோட எலும்பு கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் அப்படி ஒரு ஸ்பீஷீஸ் இருந்ததா மனிதர்களுக்கு தெரியாது. சில அகழ்வாராய்ச்சிக்கு அப்புறம் 30 fossils கிடச்சிச்சு. அதை வச்சு தான் இது டைட்டானபோவாவோடதுன்னு கண்டுபிடிச்சாங்க. கிடைச்ச ஃபாசில்ஸ் வச்சு ஒரு மாடல் ஸ்னேக்கை ஃப்ளோரிடா மியூசியமில் செட்டப் பண்ணியிருக்காங்க. டைட்டானபோவா பெலோஜியன் பீரியடில் உயிர் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அது எப்போன்னா டைனோசரஸ் அழிஞ்சக்கப்புறம். அந்த காலகட்டத்தில் அதிகபட்சமான வெயில் அண்டு மழை காரணமாக எல்லா உயிரினமும் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுறதை விட 3 மடங்கு வெயில் அண்ட் 6 மடங்கு மழை அதிகம். இந்த காரணத்தினால எல்லா விலங்குகள், அதாவது ஆமை, மீன்கள், முதலைகள் எல்லாமே பெருசாக இருந்துச்சு. இது எல்லாமே டைட்டானபோவாவோட உணவாகவும் இருந்துச்சு. டைட்டானபோவா அதோட ப்ரே எப்படி வேட்டையாடும்னா, அது தன்னோட உடம்பு வலிமையை வச்சு அந்த ப்ரேயை சுற்றி வளைச்சிரும். மூச்சை விட முடியாத அளவுக்கு அதை நெரிச்சு கொண்டுட்டு அந்த உணவை முழுசாக முழுங்கிடும். அது எவ்வளோ ப்ரெஷர்னா உங்கள் மேலே 2 ஈஃபில் டவர் வச்ச மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ராட்சச விலங்கு எப்படி அழிஞ்சு போச்சு? சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டைட்டானபோவா ஒரு கோல்டு பிளட்டட் ஆர்கானிசம். அது உலகத்தோட வெப்பநிலையை சார்ந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம். ஒரு கட்டத்தில் அதீத வெப்பநிலை மாற்றம்னால டைட்டானபோவா அதை தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போனதாக சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உயிரினம் இப்போ உயிரோடு இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.